ஜெயலலிதா மரணத்தில் என்ன நடந்தது? அறிக்கை தாக்கல் செய்தது ஆறுமுகசாமி கமிஷன். செப்டம்பர் 10 முதல் நவம்பர் 13 வரை பிஇ பொதுப்பிரிவு கவுன்சிலிங், அமைச்சர் பொன்முடி தகவல். 50 பைசா நாணயம் கொண்டு வந்தால் பிரியாணி என அறிவித்த உணவகம், கரூரில் முண்டியடித்தது கூட்டம், சுவரை தாண்டி குதித்து பிரியாணி வாங்கிய பெண்கள். மதுரையில் நாய் கண்காட்சி, பிரதமர் முதல்வர் பாதுகாப்பு குழுவில் இடம்பெறவுள்ள நாட்டு நாய்களும் பங்கேற்பு. ஒரே ஆண்டில் இரண்டு முறை சுங்க கட்டண உயர்வா, ஏழை மக்களை கடுமையாக பாதிக்கும், ஓபிஎஸ் கண்டனம். கங்கையில் வெள்ளப்பெருக்கால் வீதிக்கு வந்த முதலை, மக்கள் வீதியில் ஓட்டம், உத்தரப்பிரதேசத்தில் பரபரப்பு. நீலகிரியில் நிதி நிறுவனம் நடத்தி வாடிக்கையாளர்களிடம் பல லட்சம் மோசடி, தம்பதி கைது. கஞ்சா வியாபாரி வீட்டில் வெடிமருந்து பதுக்கல், போலீசார் விசாரணை. கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை ரத்து செய்ததை கண்டித்து அதிமுக போராட்டம். முதல்வர் குடும்பத்தின் ஏஜென்ட் போல அமைச்சர்கள் செயல்படுவதாக சி வி சண்முகம் குற்றச்சாட்டு. மின்னல் தாக்கி 8 ஆடுகள் பலி, மதுரை அருகே பரிதாபம். குற்றவாளிக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும், முதல்வரை சந்தித்த பின் ஸ்ரீமதியின் தாய் பேட்டி. சுப்ரீம் கோர்ட்டின் 49வது தலைமை நீதிபதியாக யு லலித் பதவியேற்பு, ஜனாதிபதி திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழகம் வந்த 8 இலங்கை அகதிகள் மண்டபம் முகாமில் தங்க வைப்பு. இந்தியாவில் மேலும் 9520 பேருக்கு கோவிட் உறுதி, 12875 பேர் டிஸ்சார்ஜ், 41 பேர் பலி. இனி விரிவான செய்திகள். பொதுப்பிரிவினருக்கான இன்ஜினியரிங் கவுன்சிலிங் செப்டம்பர் 10 முதல் நவம்பர் 13 வரை 4 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. செப்டம்பர் 10 முதல் 12 வரை முதற்கட்டமும், 25 முதல் 27 வரை இரண்டாம் கட்டமும், அக்டோபர் 13 முதல் 15 வரை மூன்றாம் கட்டமும், அக்டோபர் 29 முதல் 31 வரை நான்காம் கட்ட கவுன்சிலிங் நடைபெறும். இந்த ஆண்டு முதல் பிஇ படிப்புகளில் தமிழ் பாடம் மற்றும் புதிய பாடத்திட்டமும் அறிமுகப்படுத்தப்படும் என உயர்கல்வி அமைச்சர் பொன்முடி கூறியுள்ளார். சுப்ரீம் கோர்ட்டின் 49வது தலைமை நீதிபதியாக யு லலித் பதவியேற்றுக் கொண்டார். ராஷ்டிரபதி பவனில் நடந்த நிகழ்ச்சியில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பிரதமர் மோடி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டனர். 1957 மும்பையில் பிறந்த உதய் உமேஷ் லலித் 1983 வழக்கறிஞராக பணியை துவங்கினார். 2014 உச்சநீதிமன்ற நீதிபதியானார். அயோத்தி வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதிகளில் இவரும் ஒருவர். 74 நாட்கள் மட்டுமே தலைமை நீதிபதியாக இருக்கும் லலித் நவம்பர் 8 ஓய்வு பெறுகிறார். செங்கல்பட்டு மாவட்டம் மேலக்கோட்டியூர் அம்மன் கோயிலில் கடந்த 1ஆம் தேதி திருவிழா நடந்தது. அங்கு வந்த 8 பெண்கள் தாழம்பூர் ஸ்டேஷனுக்கு வரிசையாக சென்றனர். கூட்ட நெரிசலில் தங்கச் செயின் சரடுகள் திருடு போனதாக புகார் அளித்தனர். கோயில் அருகே கடைகளில் பொருத்தியிருந்த சிசிடிவிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். ஒரு பெண் கூட்டத்தில் நுழைந்து முந்தானியை விரித்து நைசாக பெண்களின் நகைகளை திருடும் காட்சிகள் இருந்தது. திருவிழாவில் திருடிய மணிமங்கலத்தைச் சேர்ந்த 25 வயது பாண்டேஸ்வரியை கைது செய்தனர். அவரிடமிருந்து 47 சவரன் நகையை பறிமுதல் செய்தனர். ஏற்கனவே இளம்பெண் மீது 6 செயின் பறிப்பு வழக்கு இருந்தது போலீசுக்கு தெரிந்தது. கூட்டாளிகள் இருவரை தேடி வருகின்றனர். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா 2016 காலமானார். அவர் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறப்பட்டது. இதுகுறித்து விசாரிக்க 2017 முன்னாள் நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டது.
5 ஆண்டுகளில் 149 பேரிடம் விசாரணை நடத்தி 600 பக்கம் கொண்ட அறிக்கையை முதல்வர் ஸ்டாலினிடம் ஆறுமுகசாமி சமர்ப்பித்தார். 149 சாட்சிகளை நாங்கள் விசாரிச்சிருக்கிறோம். இந்த வாதத்தை உச்சநீதிமன்றத்தில் வச்சபோது கூட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அவங்க கருத்து தெரிவித்த போது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வருடத்திற்கு ஒரு நீதிமன்றமானது 200 நாள் ஒர்க் பண்ணும். நான் கிட்டத்தட்ட 150 நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த சாட்சிகள் விசாரித்த அதாவது எண்ணிக்கை வேணால் 150 இருக்கலாமே தவிர, ஒவ்வொருவருடைய சாட்சியமும் ரொம்பவும் அதிக பக்கங்களை கொண்டது. அதனால் இந்த ஆணையமானது ஒரு நீதிமன்றம் போலவே செயல்பட்டுருக்கிறது அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனால் அதுக்கப்புறம் ஸ்டே வாங்கிறது, ரிட்டு போடுறதெல்லாம் அவங்கவுங்களோட உரிமை, அதை நான் தடுக்க முடியாது. அதனால் அவங்க சட்டப்படி போனாங்க. அதுவரை நான் காத்திருக்கணும். காத்திருந்து வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஆணையமானது 2 சாட்சிகள் மட்டும்தான் விசாரித்தோம். நான் அதுக்கப்புறம் வேறு யாரையும் விசாரிக்கல. அதனால் நான் அந்த 1 வருடத்திற்குள் எல்லா சாட்சியத்தையும் விசாரித்து விட்டோங்கிறது தான் சாதாரண உண்மை. இதுக்கு தான் 500 பக்கம் ஆங்கிலத்திலையும் தமிழில் 608 பக்கமும் எழுதியிருக்கிறோம். 3 வால்யூம் அதோடய சாட்சியத்தோட சுருக்கத்தன்மை எல்லாமே கொடுத்துருக்குறேன். அது அரசாங்கம் தான் முடிவு பண்ணும் அதை வெளியிடலாமா என்னங்கிறது. அதை பற்றி நான் எதுவும் சொல்ல முடியாது. நான் வந்து ஒருத்தரை கட்டாயப்படுத்தணும்னு நினைக்கல. அவங்களுக்கு சம்மன் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் வாய்ப்பு தர்றோம். அவங்க நான் வரலன்னு எழுதி கொடுத்ததுக்கு பிறகு நான் ஒருவரை கட்டாயப்படுத்துவது அது நீதிமன்றத்திற்கு அவ்வளோ சரியிருக்காது அப்படிங்கிறதுனால நான் அந்த உரிமையை சோதித்து பார்க்கவில்லை. அது எப்போ சோதிக்க முடியும்னா, எல்லா விட்னஸும் விசாரித்ததுக்கப்புறம் தான் அவங்ககிட்ட போகணும். அவங்ககிட்ட போனால் மறுபடியும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஆணையம் தொடர்றதுக்காக நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க சசிகலாவுக்கும் சொல்லுவீங்க, அப்போலோ கொடுத்துருக்கும்பீங்க. அதனால தான் நான் இதோட வைண்ட் அப் பண்ணிட்டேன். அவங்க வரலன்னாங்க, அதை எழுத்து மூலியமாக வாங்கிட்டு விட்டுட்டேன். தமிழ்நாடு கால்காந்தி கிராமம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் உணவகத்தின் 1ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு 50 பைசாவுடன் வந்தால் அரை பிளேட் சிக்கன் பிரியாணி என விளம்பரப்படுத்தப்பட்டிருந்தது. இதனால் காலை 11:30 50 பைசா நாணயங்களுடன் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். முதலில் வந்த 100 பேருக்கு டோக்கன் விநியோகிக்கப்பட்டு பிரியாணி வழங்கப்பட்டது. டோக்கனை பெற முண்டியடித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பெண்கள் சுவர் ஏறி குதித்து டோக்கன் வாங்கினர். போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் போலீசார் விரைந்து வந்து சரி செய்தனர். இதுபோன்ற விழாக்களை நடத்தும்போது போலீசாரிடம் அனுமதி பெற வேண்டும் என உணவக உரிமையாளரை போலீசார் எச்சரித்தனர். 50 பைசா நாணயத்துடன் வந்தும் பிரியாணி கிடைக்காததால் பலர் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது, சுங்க கட்டணத்தை ஆண்டுதோறும் உயர்த்துவதை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வாடிக்கையாக கொண்டுள்ளது. அந்த வகையில் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் சுங்க கட்டணத்தை உயர்த்திய நிலையில் தற்போது செப்டம்பர் மாதம் முதல் தமிழகத்தில் உள்ள 28 சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணத்தை உயர்த்த நெடுஞ்சாலை ஆணையம் முடிவு செய்துள்ளதாக செய்தி வந்துள்ளது பேரதிர்ச்சியை அளிக்கிறது. அதன்படி கார், வேன், ஜீப்புகளுக்கு 5 ரூபாயும், லாரி, பஸ் மற்றும் பல அச்சுகள் கொண்ட வாகனங்களுக்கு 150 ரூபாய் வரை உயர்த்தப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே சாலைகள் பராமரிப்பு இல்லை,
சுங்கச்சாவடிகள் மூடப்பட வேண்டும் என்ற கருத்தும் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் சுங்க கட்டணத்தை உயர்த்துவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல உள்ளது. இதனால் அத்தியாவசிய பொருட்களின் விலை மேலும் உயரும் சூழ்நிலை ஏற்படும். ஏழை எளிய நடுத்தர வர்க்கத்தினரை பாதிக்கும். எனவே சுங்கக்கட்டண உயர்வை கைவிட வேண்டுமென நெடுஞ்சாலை ஆணையத்தையும் விதிகளுக்கு ஏற்ப சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென திமுக அரசையும் கேட்டுக்கொள்வதாக அறிக்கையில் ஓபிஎஸ் கூறியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலினை ஸ்ரீமதியின் தாயார் செல்வி சந்தித்து புகார் மனு அளித்தார். பள்ளி நிர்வாகிகள் தற்காலிகமாகத்தான் ஜாமீனில் வந்துள்ளனர். நிச்சயம் அவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கும் என செல்வி செய்தியாளர்களிடம் கூறினார். முதலமைச்சர் குற்றவாளி யாராக இருந்தாலும் கண்டிப்பா வந்து ஸ்ரீமதிக்கு நீதி கிடைக்கும், குற்றவாளிகளை வந்து நாங்க தப்பிக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எங்க கைக்கு அவங்க இன்னும் வீடியோ காப்பி எதுவுமே தரலங்க. ஃபர்ஸ்ட் பரிசோதனை ரிப்போர்ட்டும் செகண்ட் பரிசோதனை ரிப்போர்ட்டும் தான் தந்தாங்க. ஜிப்மர் வந்து இந்த ரெண்டு ரிப்போர்ட்டையும் கலந்தாய்வு பண்ணி ரெண்டும் என்ன நடந்திருக்குன்னு அவங்க சொல்லக்கூடிய ரிப்போர்ட்டு எங்களுக்கு எங்க பொண்ணை வந்து அந்த ஜிப்மர் ரிப்போர்ட் வந்து எங்க கைக்கு இன்னும் தரப்படலை. நீங்க வேணா கோர்ட்ல இது பண்ணி மேல் கோர்ட்ல அப்பீல் பண்ணி வேணா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு விழுப்புரம் கோர்ட்ல சொல்லிட்டாங்க. நாங்க அந்த காப்பி வந்து இங்க மேல்முறையீடு பண்ணி தான் வாங்கணும். அது வாங்கினாதான் ஜிப்மர் முடிவு என்ன சொல்லியிருக்காங்கிறது எங்களுக்கு தெரிய வரும். என்னுடைய நீங்க கேட்டீங்க இந்த இது மேல நம்பிக்கையில்லையான உண்மையிலே என்னுடைய முதல் குற ஆய்வுலையும் சரி மருத்துவர்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியும் ஒரு சில விஷயங்கள் மறைக்கப்பட்டு தான் இருக்காங்க, முழுமையாக சொல்லலை. ரெண்டாவது உடற்குருவி ஆயிலும் அதே தான் மறைக்கப்பட்டு தான் இருந்தது. நாங்கள் கேட்ட டாக்டரை கொடுத்துருந்தா எங்களுக்கும் ஒரு திருப்திகரமாக இருக்கும். ரெண்டாவது வந்து சிபிசிஏடியுமோ வந்து கொஞ்சம் எங்கள் கேஸில் கொஞ்சம் தாமதமாக தான் வேலை பார்க்குறாங்க. ஆனால் இந்த நிமிஷம் வரையும் நாங்கள வந்து முழுமையாக நம்பிக்கிட்டு இருக்கேன், கண்டுபிடிப்பாங்களேன். இந்த நிர்வாகம் வந்து ஒரு அவங்களுக்கு ஏதாவது அழுத்தம் கொடுத்து பண்ணறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நிர்வாகம் இந்த நிமிஷம் வரைக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜை ஒரு பேரண்ட்ஸுக்கு காட்டக்கூடிய இடத்துல இருந்து அவங்க காட்டாமல் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நிர்வாகத்தை மேலே தப்பு இருக்கிறனால தான் அவங்க வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை காமிக்காமல் இருக்காங்க. அதனால அவங்க வந்து எந்த பக்கம் போனாலும் அழுத்தம் கொடுக்குறாங்க. எனக்குமே எங்கே போனாலும் இடையூறுகளாகவும் தடைகளாகவும் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். அவங்க வந்து இப்போ வந்து ஜாமீன் மட்டும்தான் கிடச்சி வெளியே வந்திருக்காங்க. அவள் வெளியே இருந்தாலும் அவங்க வந்து உள்ளே இருக்கிறதுக்கான சமம் தான். ஆனால் குற்றமற்றவர்னு சொல்லி வெளியே வர கிடையாது. அவரை என்னைக்கா இருந்தாலும் நான் குற்றவாளின்னு